ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஹவு டு கல்குலேட் குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் சேண்ட் அண்ட் அக்ரிகேட் இன் காலம், ஒரு காலத்துக்கு தேவையான சிமெண்ட் சேண்ட் அக்ரிகேட்டை எப்படி கால்குலேஷன் பண்ணலாம் அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு சைஸ் ஆஃப் காலம் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஹைட் வந்து 10 ஃபீட் கொடுத்துருக்கேன், லென்த் வந்து 1 ஃபீட் கொடுத்துருக்கேன், வித்தும் 1 ஃபீட் கொடுத்துருக்கேன். ஒரு அடிக்கு ஒரு அடி காலம். நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்க வேண்டியது, காங்கிரீட் ப்ரொவைட் பண்ணுதோம்னா என்ன கிரேடில் அந்த காங்கிரீட் போடுதோம்னு. நான் இந்த காலத்துக்கு வந்து M20 கிரேடில் காங்கிரீட் போடுதேன். அதோடய ரேஷியோ வந்து 1:1.5:3. இதில் 1ங்கிறது சிமெண்டு, 1.5ங்கிறது சாண்டு, 3ங்கிறது அக்ரிகேட்டு. இதோடய கூட்டுத்தொகை வந்து 5.5. ரெண்டாவது ஸ்டெப் வந்து கன்வெர்ட் டு மீட்டர். நான் அவ்வளோத்தையும் ஃபீட்டில் எடுத்துருக்கிறதுனால அதை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். மூணாவது ஸ்டெப் வந்து வால்யூம் ஆஃப் காலம், அந்த காலத்தோட வால்யூம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து ஃபார்முலா வந்து லென்த்து இன்ட்டு வித்து இன்ட்டு ஹைட்டு. நம்மளுக்கு லென்த் என்னன்னு தெரியும், 1 ஃபீட், அதை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணும்போது 0.3, வித்தும் 1 ஃபீட் தான், அதனால் 0.3, இன்ட்டு ஹைட் வந்து 10 ஃபீட், அதை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணும்போது 3.05 மீட்டர் வருது. போட்டால் நம்மளுக்கு வந்து வால்யூம் ஆஃப் காலம் கிடச்சிரும். நம்மளுக்கு வந்து 0.27 மீட்டர் கியூப் இந்த சைஸ் ஆஃப் காலத்துக்கு வந்து இந்த மீட்டர் கியூப் கிடச்சிருக்கு. நாலாவது ஸ்டெப் வந்து கன்வெர்ட் டு ட்ரை வால்யூம். இது வந்து வெட் வால்யூம்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு, இதை வந்து ட்ரை வால்யூமுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதுக்கு ஃபார்முலா வந்து வெட் வால்யூம் இன்ட்டு 1.54. போட்டால் நம்மளுக்கு வந்து 0.416 மீட்டர் கியூப் கிடச்சிருக்கு, இது வந்து ட்ரை வால்யூமோட வேல்யூ. அடுத்து வந்து சிமெண்டு சாண்டு எப்படி கல்குலேஷன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிமெண்டோட ரேஷியோ வந்து 1 தான், அதனால் 1/, அதோட மொத்த கூட்டுத்தொகை வந்து 5.5, அதனால் 5.5 இன்ட்டு ட்ரை வால்யூமோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், 0.416. போட்டால் நம்மளுக்கு வந்து 0.076 மீட்டர் கியூப் கிடச்சிருக்கு. சிமெண்டோட டென்சிட்டி வந்து 1440 தான் இதோட சிமெண்டோட டென்சிட்டி. நம்மளுக்கு கிடச்சிருக்க மீட்டர் கியூப் இன்ட்டு 1440 போட்டால் நம்மளுக்கு வந்து கேஜியில் கிடச்சிரும். நம்பர் ஆஃப் பேக்ஸ், எத்தனை பேக் உங்களுக்கு தேவைன்னு அதை கண்டுபிடிக்கணும்னா, ஒரு பேக்கில் வந்து 50 kg சிமெண்ட் இருக்கும், அதனால் 109.44/50 போட்டால் நம்மளுக்கு வந்து எத்தனை பேக்ஸும் கிடச்சிரும். இந்த சைஸ் ஆஃப் காலத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து 2.19 நாஸ் தேவைப்படுது. ரெண்டே கால் மூட நம்மளுக்கு வந்து சிமெண்ட் தேவைப்படுது. சாண்டு வந்து சாண்டோட ரேஷியோ வந்து 1.5 டிவைடட் பை அதோடய கூட்டுத்தொகை வந்து 5.5 இன்ட்டு ட்ரை வால்யூமோட வேல்யூ வந்து 0.416 போட்டால் நம்மளுக்கு வந்து 0.113 மீட்டர் கியூப் கிடச்சிருக்கும். இது வந்து மீட்டர் கியூப்பில் இருக்குது. நம்ம வந்து சாண்டை கால்குலேஷன் பண்ணும்போது எப்படியும் கியூபிக் ஃபீட்டில் தான் கால்குலேஷன் பண்ணுவோம். மீட்டர் கியூபை கியூபிக் ஃபீட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்ட்டு 35.31 போட்டால் நம்மளுக்கு வந்து கியூபிக் ஃபீட்டில் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து அக்ரிகேட். அக்ரிகேட்டோட ரேஷியோ என்ன தெரியும், 3 டிவைட் 5.5 இன்ட்டு ட்ரை வால்யூமோட வேல்யூ 0.416 போட்டால் அதோடய வேல்யூ வந்து 0.227 மீட்டர் கியூப் கிடைக்கும். இதுவும் மீட்டர் கியூப்பில் கிடைச்சிருக்கு. அக்ரிகேட்டையும் நம்ம கியூபிக் ஃபீட்டில் தான் சொல்லுவோம், அதனால் வந்து இன்ட்டு 35.31 போட்டால் நம்மளுக்கு வந்து கியூபிக் ஃபீட்டில் கிடச்சிரும். அக்ரிகேட் வந்து இந்த சைஸ் ஆஃப் காலத்துக்கு வந்து 8 கியூபிக் ஃபீட் கிடச்சிருக்கு. மீட்டர் கியூபை கியூபிக் ஃபீட்டாக கன்வெர்ட் பண்ணதுக்கு வந்து இன்ட்டு 35.31 போட்டால் நம்மளுக்கு வந்து மீட்டர் கியூப் வந்து கியூபிக் ஃபீட்டில் கிடச்சிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.